அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் அதற்கு வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்று நிறைய பெண்கள் வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதெல்லாம் எவ்வளோ மருத்துவம் சொல்கிறீங்க, இந்த இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய மருந்துகள் சொல்லிட்டு இருந்தாலும் எங்களுக்கு சிம்பிளான விஷயங்கள், சிம்பிளாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது, சிம்பிளான விஷயம், வீட்டிலே நீங்கள் தயாரித்து பண்ணக்கூடிய விஷயந்தான். இதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் எதையும் அலைய வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய சோம்பு ப்ளஸ் வந்து வீட்டு பக்கத்தில் புளிய மரம் இருந்தால் புளிய மரத்து இலை அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற வச்சு கழுவி அந்த தண்ணியை வந்து கரைச்சி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடி போதை அப்படின்ற வெறி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தொலைச்சா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பதிவு பண்ணுறோம். அது உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல சோம்பு வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து 200 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இந்த சோம்பை போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புளிக்கரைசல் அல்லது புளியனலை, புளியனலை கிடச்சிதுன்னா நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உருவி ஒரு 200 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 ml வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை புளிய மரமே எங்கள் ஏரியாவில் இல்லைன்னா வீட்டில் உபயோகப்படுத்துகிற புளியை ஒரு 5 கிராம்லேருந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து அதை கொஞ்சம் வெது வெதுப்பான சுடுதண்ணில் போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அந்த தண்ணியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வந்து 200 ml கொதிக்க வச்சு 175 ml வந்தால் போதும். அதே மாதிரி இந்த தண்ணியில் வந்து ஒரு 50 ml 25 ml 50 ml கூட கலந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது புளிப்பு சுவை ப்ளஸ் சோம்பினுடைய அந்த சாரம் ரெண்டும் ஒன்றா கலந்ததுன்னா என்ன ஆகுன்னு கேட்டால், உடலில் ஏற்கனவே ஊறி இது ரத்தத்தில் ஊறி இருக்கிற மது அதாவது போதையில் இருக்கக்கூடிய அந்த சாராயத்தினுடைய தாக்கம் ரத்தத்தில் கலந்துருக்கிறதால தான் அவங்க அடிக்கடி குடிக்கணுன்ற எண்ணம் வருது. இதை நீங்கள் பயன்படுத்துறதால என்ன ஆகுங்கன்னா, காலையில் மதியம் இரவு 3 வேளையும் கூட கொடுங்க, ஒன்றும் தப்பில்லை. தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட நாளில் அவங்க போதையை நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மண்புழு வச்சு வீடியோ போட்டிருக்கோம், சில மூலிகைகளை வச்சு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த குடிப்பதற்காக இன்னும் சில ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம், அதை பற்றி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. மெயினாக பெண்கள் நிறைய இந்த வீடியோக்களை பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வணக்கம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நம்ம தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9677578213 என்ற எண்ணை தொடர்பு பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வணக்கம்.